यज्ञवाग्भूतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयोभूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविज्ञाननबद्धदीक्षम् दयानिधिं दयहृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे शान्तिमङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய வரதராஜ ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் 77வது ஸ்லோகத்தில் அழ்வான் தேவபெருமானிடத்தில் கதறுவதை நாம் இப்போது பார்க்க போகின்றோம். அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு ஒரே ஒரு வரையிலையும் அர்த்தம் சொல்லிடலாம், ஒரு மணிக்காலமும் அர்த்தம் சொல்லலாம், எப்படி வேணால் பண்ணலாம். முதல்ல ஒரு நிமிஷத்துல சொல்ற அர்த்தத்தை பார்க்கிறோம், அப்புறமா மீதி பெரிய அர்த்தத்தை பார்க்கலாம். ஹே ஹஸ்தகிரிநாதா அப்படின்னு சொன்ன இந்த தேவப்பெருமாளை பார்த்து அந்த ஹஸ்தகிரிநாதா ஹஸ்திகா ஹஸ்தகிரிநாதான்னு சொல்லச்சு அவ அப்படியே அவருக்கு ஒரு மனசு நெகிழ்ந்து போயிடு. அப்படி சொல்ற ஹஸ்தகிரிநாதா அப்படின்னு வரைக்கும் ஒண்ணு நினைக்காத போயிட்டு இருந்தேன். இதுக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் கீழ் ஸ்லோகத்துல சொல்லி வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, அப்பா எனக்கு என்னுடைய காலத்துக்கு அப்புறமா என் பசங்கள்லாம் என்ன பண்ணுவா எப்படி இருக்குமோ என்னமோன்றத பத்தியே நினைக்கிறதுக்கு தான் எனக்கு போது சரியா இருந்தே தவிர, இந்த சரீரத்தை விட்டு மரணம் ஏற்பட்டா எனக்கு என்ன ஆகும்ன்றத பத்தி எனக்கு நினைக்கிறதுக்கே போது இல்லாத போயிட்டு ஆகையால தான் ஒண்ணு நினைக்கல. இவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அத்தியுதமா விவரணம் பண்ணிருக்கா வியாக்கியாக்கள்லாம். இப்ப இந்த விசாரமா நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிப்போம். पुत्रादयः कथममे मयि संस्थिते स्युः इत्यप्रतिक्रिय निरर्थकचिन्तनेन दूयेन तु स्वयमहं भवितास्मि कीदृक् इत्यस्ति हस्ते गिरिनाथ विमर्शले सः। ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல சொன்ன இந்த தேவப்பெருமாள் திருவடிய நினைக்க முடியாததுக்கு ஆறு காரணங்கள் சொன்ன. என்ன அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன, சரி பரவாயில்ல, இன்னைக்கு 76வது ஸ்லோகம் சொல்லணும், அது மாத்தி 77வது ஸ்லோகம் இப்ப சொல்லிட்டேன் போல இருக்கு. பாத்தாக்க அடியன் சுவாமி, ஆமா சுவாமி, அடியன் அடியன் சுவாமி, அடியன் நடுவில் உங்களுக்கு நடுவில் நிறுத்த விரும்பல சுவாமி, அடியன் அடியன் இதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு இருந்துட்டோம். 76வது ஸ்லோகத்தை நான் அடுத்த வார சொல்றேன். அடியன் சுவாமி, அடியன் அடியன் சரி. இது இதுக்கு முன் ஸ்லோகங்கள்லாம் சொன்னார், ஆறு காரணங்களை சொன்னார். இந்த ஸ்லோகத்துக்கு மின் ஸ்லோகத்துக்கு மின் ஸ்லோகத்துல ஆறு காரணங்கள் சொன்னார். தேவப்பெருமான் திருவடிய நினைச்சு பார்க்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னா வியாதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதாவது வியாதியோடையும் ஆதியோடையும் சரீரத்தினுடைய வியாதி, மனசினுடைய எண்ணங்கள், அப்புறமா அவிதஷ்டிகி அதுல ஒரு போருன்ற ஒரு எண்ணம்,
நாம் விரும்பாதது வர விரும்பாதது நம்ம இடத்துல வந்து சேர்றது, விரும்பது விரும்புறது கிடைக்காத போறது, அந்த மாதிரி எல்லாம் அதோடு இல்லாத தன்னையே தாழ்த்திக்கிற மாதிரி வரக்கூடியதாக இருந்துருக்கிறேன். ஒரு கோபம் இதெல்லாம் காரணம் ஒன்னு நினைக்காத போறதுக்குன்னு சொல்லி சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகத்துல சொல்லச்சு 76வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னாக்கா, இது மாத்திரம் இல்ல ஒரு சில வஸ்துக்கள் மேல சில சமயங்கள்ல நிஷ்காரணமான ஒரு பகை, நிஷ்காரணமான அதுல ஒரு காரணமே இல்லாத ஒரு அது பிடிக்காது போறது, காரணமே இல்லாத ஒரு வஸ்துவை பிடிக்கிறது, இப்படின்னா இந்த சம்சாரத்துல நான் மூழ்கி கிடந்துன்றதுனால உன்னை பத்தி எனக்கு நினைக்கிறதுக்கே தோணலைன்றதும் அடுத்த விஷயத்துல அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். இப்ப இந்த ஸ்லோகத்துல சத்தியமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்றேன். போன ஸ்லோகத்தினுடைய விஷயத்தை அடுத்த திங்கக்கிழமை இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு என்ன புதன்கள் திங்கக்கிழமை இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப இதுல பார்ப்போம், புத்திராதய கசமௌயி மணி மயி சம்ஸ்கிருதே தியுகு, மயி சம்ஸ்கிருதே தியுகு, நான் கணக்கு போயிட்டேன்னாக்கா பசங்கள்லாம் என்ன பண்ணுவா, நான் எத்தனையோ நான் வாடகை வீட்டில் இருந்தேன், இந்த கஷ்டம்லாம் பையனுக்கு வரக்கூடாது, நான் வந்து சொந்த வீடு வரணும், நான் எத்தனை எத்தனையோ எங்கெங்கயோ சிரமப்பட்டு வாசித்தேன், அந்த சிரமம்லாம் பையனுக்கு வரக்கூடாது, அவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும், இப்படி சரி பையனுக்கு மாத்திரம் பண்ணா போறோமா பொண்களுக்கும் பண்ணுமே, அவள் கஷ்டப்பட்டா இவ பார்த்து பண்ண முடியுமா, அவளுக்காக ஒன்று பண்றேன், ரெண்டு மூணு பசங்க இருந்தா ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு வீடு வாங்கி வைக்கிறது, ஒரு பிளாட் வாங்கிக்கிறது, எல்லாம் பண்ணி வைக்கிறது. புத்திராதய கதம் அமீ மயி சம்ஸ்கிருதே சிஹு, அமீ புத்திராக இவெல்லாம் நான் போயிட்டேன்னாக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்காக அப்படியே சரி நாம எதெல்லாம் வியவஸ்தை பண்ணி வச்சோமோனாக்கா அது அப்படியே நடக்க போறத, நாம சில சில சமயத்துல சில சில காரியங்களை பண்ணுவோம், முன்கூட்டியே நாம ஜாக்கிரதையா பண்ற மாதிரி எல்லாம் நாம நினைச்சிட்டு பண்ணுவோம், இப்படி முன்கூட்டியே ஜாக்கிரதையா பண்ணா கூட அந்த காரியங்கள்லாம் நடந்து போயிடுமா அப்படின்றது அடுத்த விஷயம். நான் பண்றது என்னன்னா அப்ரதிக்ரிய நிரர்த்தக சிந்தனை, இது நிரர்த்தகமான ஒரு சிந்தனை, அதாவது நான் சொல்றது நான் பண்ற காரியத்துக்கு பிரதிக்ரிய எதிர் செயல் ஒன்றும் கிடையாது, அதனால இது நிரர்த்தகமாக ஒரு சிந்தனையாக இருந்திருக்கு. இந்த நிரர்த்தகமான ஒரு சிந்தனையை போய் நிரர்த்தகம்னா அதனால ஒரு உபயோகமும் இல்லாத ஒரு சிந்தனை, இந்த சிந்தனையினால நான் எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாக்க ரிட்டையரே ஆயிட்டேன்னா கூட பசங்களுக்கு இதை சேர்த்து வைக்கணும் அதை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு நான், இதுதான் நான் பண்ற விஷயம். ஜாபத்தி திரவம் மிருத்யு என்று சொல்றேன், இது வசுதேவருடைய வார்த்தை, கம்சனுக்கு அக்காசுவானில சொல்றது தேர் ஓட்டிட்டு போறான் கல்யாணம் ஆகி வசுதேவரும் வசுதேவரையும் தேவகியையும் இவன் கல்யாணம் ஆகி அழைச்சிட்டு போறான், தானே தேரை ஓட்டிட்டு போறான் தன் தங்கையினுடைய உட்காரத்துக்கு அதை கொண்டு விடணுன்றதுக்காக அழைச்சிட்டு போறான். அப்போ ஆகாசவாணி சொல்றது அடைய முட்டாளு இவ்வளவு இவ்வளவு பிரீத்தியா நான் அழைச்சிட்டு போறேன் என்ன ஆகும் பொறுத்து என்னுடைய எட்டாவது பிள்ளை ஒன்னு கொண்டுட போறான்னு சொல்லி சொல்றேன். அது கேட்ட உடனே அடுத்த கணத்துல தங்கன்னு கூட பார்க்காமல் தேவகியனுடைய முடிய பிடிச்சுண்டு கத்தியை எடுத்துட்டு அவ இருந்தாதானே குழந்தை பிறக்க போறது அவ இல்லாதையே பண்ணிடலாம் நாம இன்னும் வெட்ட ஆரம்பிக்கிறான் கம்சன். அப்போ வசுதேவர் கம்சன் இடத்துல பார்த்து சொல்றேன், அப்பா உனக்கு வந்து ஒரு விஷயம் நிறைய உபதேசம் எல்லாம் பண்றேன், அந்த உபதேசம் பண்ணச்சு முதல்ல சொல்ற ஜாபத்து போகும் மிருத்யு அப்படின்னு பறக்கிறவன் எல்லாருக்கும் மிருத்யுன்றது இருக்க, மிருத்யுன்றது ஒரு நாளைக்கு மரணம் அடையிறதுன்றது இருக்க, அது சத்தியமான விஷயம், அது நடந்துதான் ஆகணும், அதை எதிர்நோக்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். இப்போ இந்த காலத்துல பிறந்த காலத்திலேருந்து மரண காலம் வரைக்கும் நாம எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்ன்றது தான் நாம யோசனை பண்ணணுமே தவிர இந்த காலத்தை நாம வீணாக்க கூடாது, இது ஒரு சத்தியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும்
நாம இந்த விஷயத்தை ரொம்ப சாவதானமாக கவனிச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நாம என்னடா பண்றோம்னா, சரி நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டாக்க இதோட முடிஞ்சு போயிடல, நம்ம பசங்க குட்டிகள்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம பசங்க வந்துக்கிட்டா வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பிள்ளை கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு அப்படின்னு நாம நினைச்சிருந்து பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிடுறோம். சரி அவனுக்கு ஏதோ வாசிப்பு சொல்லி கொடுக்குறோம், கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், இது நம்ம பொறுப்புன்னு இதோட நிறுத்தமா இல்ல. நாலு பசங்க இருந்தோம்னா நாலு பசங்களுக்கும் நாலு வீடு கட்டி கொடுக்க முடியுமா, நாலு ஊர்ல வீடு கட்டி கொடுக்க முடியுமா, இது என்ன பண்ண முடியும்னு இப்படிதான் நம்ம யோசனை பண்ணி சொல்றோம். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றத பத்தி நம்ம வச்சிருக்கல. இது லோகம் மொத்தம் எப்படி இருக்குன்னாக்க நீர்க்குமுடி மாதிரி இருக்கு. ஒரு ஜல்லத்துல குமுதி எவ்வளவு நாள் இருக்கும்னு நமக்கு தெரியாது. கொஞ்ச நாய் இப்படி இப்படி இருக்குன்றதும் அந்த கொஞ்ச நாய் அந்த பபிள்ஸ்னு சொல்லுவாள், அது அது கொஞ்ச நாய் வச்சு தானா அது போயிட போகுது. அது அது உடனே ஒரு நிமிஷத்துல உடஞ்சும் போயிட போகுது. அதுவும் சாஸ்வதம்னு நினைச்சிருந்து அதுக்கு காரியம் பண்றதுக்கு காரியம் பண்ணிருக்கோம் நாம. இன்னொரு விஷயம் நாம பண்ற வேண்டிய விஷயம் என்னன்னா, சரி அப்படியேதான நாம பண்ணமானாக்க காரியம் அதாவது சபலமாகுமா அப்படின்னாக்க அதுவும் நமக்கு தெரியாது. பெருமாள் சொல்ற எற்கிஞ்சித் வர்த்ததே லோகே சர்வம் தத்து மத்விதேஷ்டிதம் அந்யோக்கி சிந்தைதி சச்சந்தம் விதுதாங்கம். யார் யாரோ என்னென்னமோலாம் மனுஷனு போயிருக்கா, எற்கிஞ்சித் வர்த்ததே லோகே லோகத்துல இருக்கிற ஒவ்வொன்றுமே கூட சர்வம் தத்து மத்விதேஷ்டிதம் எல்லாமே என்னுடைய எண்ணங்கள் பிரகாரம் தான் நடக்கிறதே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அன்னோ கண்ணிய சிந்தைதி சச்சந்தம் விதபாங்க. மீதி பேர்லாம் என்னென்னமோ நினைச்சிருக்கா, தாங்கள் தான் பண்றதா தாங்கள் தான் பண்றதா நினைச்சிருக்கா. ஆனா நான் சொல்ற சச்சந்தம் விதாங்க எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் நடக்கிறேன்னே தவிர அவ சொல்ற மாதிரிலாம் நான் நடக்கலன்னு. ஒன்னான தசரத சக்கரவர்த்தி ஆசைப்பட்டு அவர் ஆசைப்பட்டு என்ன சொல்லணும், பகாந்தரத்துல சொல்றதுன்னா ரைட் ரயிலா ராயிலா அவர் தகுதியோடு இருந்துட்டு இருக்கிற ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு அது நடந்ததா நடக்கல. அங்கே பக்கத்துல இருந்துட்டு இருக்கிற கைகையை நினைச்சா இந்த ஒரு க்ஷணத்துல அவருடைய எண்ணம் மாறி போயிடுச்சு. மந்தர போய் சொல்ற கைகை கிட்ட சொல்ற என்ன இன்னைக்கு விசேஷமா இருக்கு கோலாகலமா இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. மந்தர உள்ள போய் சொல்ற கைகை இந்த கைகை கைகை உனக்கு தெரியுமா ஒரு சமாச்சாரம் அப்படின்னு. என்ன சமாச்சாரம் அப்படின்னு, ராமனுக்கு நாளைக்கு அர்த்தால பட்டாபிஷேகமா அப்படின்னு இவ்வளவு பெரிய நல்ல சமாச்சாரம் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு தன் கழுத்துல போட்டிருந்த ஒரு ஆபரணத்தை சங்கிலியை எடுத்து அந்த மந்தரைக்கு கொடுத்து இவ்வளவு பெரிய நல்ல சமாச்சாரத்தை நீ சொல்லிருக்க, ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்ற சமயத்துல சொல்லியிருக்க, உனக்கு இதை நான் பரிசா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னவர் அவனுடைய மனசு ஒரே கணத்துல மாறி போயிருக்கு. இது மாறும்னு அவர் நினைச்சாளா? அவர் சொல்லச்சே சொன்னா ராமேவா பரதேவா விசேஷம் நோபலக்ஷையே அப்படின்னா, ராமன்லயும் பரதன்லயும் எனக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியலையே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாங்கன்னா பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாங்கன்னா சொல்ல சொன்னான். அவளுடைய எண்ணம் ஒரே கணத்துல மாறி போயிருக்கு. அப்ப பரதனுக்கு ஆக்கிரமா பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சா அதுவானா நடந்தது, அதுவும் நடக்கல. எல்லாரும் நினைச்சிருக்கா, அவ நினைச்சிருக்கா, கைகையும் நினைச்சிருந்தா நாம தசரத சக்கரவர்த்தியில இருந்து வரன் வாங்கினோம், தசரத சக்கரவர்த்தி சத்தியசந்தர் இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜா யாரும் பொய் சொல்ல மாட்டான், அது தான் சொன்ன பிரதிஜையை மாத்த மாட்டான், ஆகையால எப்படியான தன் பையனும் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா மரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடும். அவர் ஏத்துக்கிறாரு ஏத்துக்கல, அது அடுத்த விஷயம், அதுவும் நடக்கல. இப்படி நாம ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் நினைச்சிருந்து நம்ம புத்திராதயா பசங்களுக்காக நாம ஒரு காரியத்தை பண்றோம், அந்த காரியத்தை பண்ணணுமானா அது அவளுக்கு நிலைக்குமா நிலைக்காதான்றது நம்ம கையில இல்லை. இதை யாரானா தெரிஞ்சுட்டு இருக்காடா? யாரும் தெரிஞ்சுக்கல. இது எல்லாருக்கும், இது ஊருக்கு நான் உபதேசம் பண்ணலாம், ஆனா நான் பண்ணச்சே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 80 வயசானவர் 90 வயசானவர் இவர் போய் இந்த வேலையிலையும் போய் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா என்னத்துக்கு சம்பாதிக்கிறாருனாக்கா, ஐயோ எனக்கு இல்லாட்டா என்னடா என் பசங்க எல்லாம் என்ன பண்ணுவா, அவள் எல்லாம் கெட்டப்படுவாளும் இல்லையா, அவளுக்கு நான் இருக்கிற வரைக்கும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிக்கணும்.
இதுதான் தர்மமா, இப்படிதான் இருக்குன்னு இருக்கலாமா, இல்ல இதனால வரக்கூடிய இந்த சித்தம் நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் இதை வச்சுட்டு அவன் அனுபவித்தான் தெரியுமா, அத்தனையும் நிலைக்கும்ன்றது தெரியுமா? தெரியாது. இப்படி இருக்கச்சேயே நீ பண்ணிட்டு இருக்கையே அப்படின்னு அப்போ அழுவான் சாதிக்கிறார். இந்த இடத்துல நீ மனைவிக்காக, மக்களுக்காக, பெற்றோருக்காக இத்தனை காரியங்களை ஓடி 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 ஓழிச்சு ஓழிச்சு பண்ணி பண்ற கேட்கிற, உனக்காக நீ எதனா பண்ணிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்க. அப்ப எனக்காக பண்றதுன்னா என்ன அர்த்தம்? மரணம் அடைந்துட்டோமானால் இத்தனை எல்ஐசி பாலிசி எடுத்து வைக்கிறது, அது எடுத்து வைக்கிறது, ஏரோப்ளைன்ல போனாக்க ஏர் கூப்பன் எடுத்து வைக்கிறது, இன்னொரு இடத்துல போனாக்க ஒவ்வொன்றுத்துக்கும் பத்தி ஒன்றுத்துக்கும் வந்து பாலிசி எடுத்துக்கிறது, அது மெடிக்கல் பாலிசி எடுக்கிறது, எல்ஐசி பாலிசி எடுக்கிறது, இப்படி எத்தனையோ பாலிசி எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், இன்சூரன்ஸ் பண்றோம், அதை பண்றோம், நாம சேர்த்து வைக்கிறது, வேற சேர்த்து வைக்கிறது, இதுக்கு மேல வர்றது, இப்படி எப்படி ஆனாலும் அழைச்சு போட்டோம், அவளுக்கு பசங்களுக்கு பணம் வந்தா சரி. உனக்கு நீ என்ன பண்ணிருக்க, நமக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், எனக்காக நான் என்ன பண்ணிக்கிறது தெரியலீங்க. இது மரணம் வந்ததுன்னாக்க நம்ம எங்க போவோம் தெரியுமா? நீ ஒரு கஷணம் யோசனை பண்ணி பாத்தியா? இதுதான் கேள்வி, மனச பாருங்க. மரணம் வந்ததுன்னாக்க நாம நல்ல காரியத்தை செஞ்சியும் பொருள் சேர்த்து வைப்போம், செய்யக்கூடாததை செஞ்சியும் பொருள் சேர்த்து வச்சிருக்கோம். அப்படி எப்படி பொருள் சேர்த்திருந்தாலும் கூட இந்த பொருள் சேர்க்கறது மாத்திரம் என்ன பண்ணிடும் நம்மள? இது நல்ல காரியம் பண்ணி பொருள் சேர்த்திருந்தோம்னாலும் கூட நாம பக்தியோ பிரபத்தியோ பெருமாளுட தன்னாக போயிட்டோம்னாக்க நாம மோட்சத்துக்கு போக போறது இல்லை. எந்த காரியம் பலன் கொடுக்கும், நல்லது பலன் கொடுக்குமா கெட்டது பலன் கொடுக்குமா அதுவும் நமக்கு தெரியாது. கிரந்தாம்சம் பிரகதிஷ்டவாக்கிறேன்னு சொல்லி சொல்ற, அதாவது சஹஸ்திர சோகம் சஹஸ்திரசோ ஜன்மமயா விதாயி சோகம் விபாக்கா ஒசரி முகுந்த கிரந்தாம்சம் பிரகதிஷ்டவாக்கிறே நமஞ்சிதம் கர்ம பதஸ்தி லோகே சஹஸ்திரசோ ஜன்மமயா விதாயின்னு. நாம தப்பு காரியம் என்னென்ன உண்டோ அத்தனை காரியத்தையும் பண்ணிட்டு அது பண்ண உண்மையே கூட நம்ம வந்து அதுக்காக இந்த தப்பு காரியத்தை பண்ணிட்டுமேன்னு விசாரப்படல, பண்ணி அது எப்பயோ ஒரு சமயத்துல பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறத அப்ப வந்து பெருமாள் திருவதியில விழுந்து கதறோம். வந்தாங்க சந்தோஷ் ஜெகதீஷ் வாங்குறேன், இந்த சமயத்துல உமா தவிர வேற யாரும் எனக்கு கதி கிடையாது, இப்பவும் இப்பயே வருஷ வருஷையா பாப்பங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சு எனக்கு எத்தனையோ பாடுபடுத்துறது, அடுத்த பாப்பம் எது என்ன பாடுபடுத்துமோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்ப நீ எதனா ஒண்ணு நினைச்சு பாத்திருக்கியா? எனக்கு வரப்போற மரணத்துக்கு பிற்பாடு எனக்கு என்ன ஜென்மம் வரப்போறதுன்றத பத்தி நீ எதனா நினைச்சு பார்த்தியான்றதுதான் அடுத்த கேள்வி. மரணத்துக்கு பிற்பாடு எனக்கு எந்த ஜென்மம் வந்து நரகத்துக்கு போவனா சொர்க்கத்துக்கு போவனா அல்லது இங்கேயே பூமியிலேயே ராஜாவா பிறப்பனா, புழுவா பிறப்பனா, பூச்சியா பிறப்பனா, இல்ல தாவரமா பிறப்பனா, எப்படி பிறப்பேன்றத பத்தி நான் எதனா நினைச்சு நீ எதனா நினைச்சு பார்த்தியா அப்படின்னா அதை நினைக்கிறதுக்கே எனக்கு எங்க சமயம் இருந்திருக்கு, என் பசங்களுக்கு பண்றதுக்கே எனக்கு சரியா இருந்திருக்கே அப்படின்ற துயேன துஸ்வயமகம் பவிதாஸ்மிகிருக்கு இத்யஸ்திஹஸ்தி கிரிநாத விபர்சலேசாஹ. யோசனை பண்ணி பாக்குறேன் ஆழ்வான், நாம இத்தனை நாள் வரைக்கும் தேவப்பெருமாள் திருவடியை நினைக்காததுக்கு என்ன காரணமா இருக்கணும்ன்றது அத வரிசையா சொல்லிட்டு வரேன். இத்தனை காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரேன். இப்ப இதுல ஒரு நடுவில் இது ஒரு காரணம், அந்த பெருமாளை நினைக்காததுக்கு நம்ம பசங்களுக்கும் நம்ம சேர்ந்த வாழ்க்கும் உண்டானதையே நாம நினைச்சிருந்ததுனாலையும் நம்மளை பத்தி நினைக்காததுனாலே தான் இந்த கட்டம் வருது அப்படின்னாரு. நம்மளை பத்தி நினைக்கலேன்றதுக்கு இதான் சொல்றாரு. ரெண்டு திருமங்கையாழ்வார் பாசுரம் சத்ரபந்தனுடைய விற்பாந்தம் இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். திருமங்கையாழ்வார் பாசுரத்துல திருவேங்கமுடையான் பாசுரத்துல தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோராகையினால் வேயே பூம்பொழில் சோழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்து அடைந்தேன்
நல்கியாளனை கொண்டருளே, நல்கி ஆள் என்னை கொண்டு அருளே. இதனுடைய அவதாரிக்கை பார்க்கணும். பிரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் அதனுடைய அவதாரிக்கை பார்க்கணும். ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். அதனுடைய அவதாரிக்கையில சொல்றேன். திருமங்கையாழ்வார் திருவேங்கடம் விஷயமாக நான் பதிகங்கள் சாதித்திருக்க அதெல்லாம் வரைச்சு இது இரண்டாவது பதிகம், இரண்டாவது தசகம். திருவேங்கடம் விஷயமான சிலது. இந்த முதல் தசகத்துல சொல்லிட்டு பெருமாள் திருவேங்கடமுடைய முதல் தசகத்துல தான் வந்து இந்த மலைக்கு வந்துட்டோம், மலையே பிராப்தியமாக சரணாகதி பண்ணிட்டோம், நமக்கு எல்லாம் காரியம் ஆயிடும், நம்ம போன வந்து பெருமாள் வந்து நம்மளை வாவான்னு கூப்பிடுவேர் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தேன். அக்ரூரர் கம்சனுடைய ஆளாக போய் கண்ணனை ஐச்சம் வரத்துக்கு போனா கூட அந்த அக்ரூரர் போகச்சேயே நினைச்சுட்டு போறேன். நான் இங்கேருந்து துவாரகைக்கு போவேன், அங்கேருந்து நான் நந்தகோகுலத்துக்கு போவேன், நான் நந்தகோகுலத்துக்கு போவேன், திருவாயர்பாடிக்கு போவேன். திருவாயர்பாடிக்கு போச்சு கண்ணன் உட்காந்து மாடு மேய்ச்சின்னு இருப்பான். மாடு மேய்ச்சின்றதுல அங்க ஒரு மாடெல்லாம் மேய விட்டுட்டு அங்க உக்கற ஒரு கல்லு மேல உட்காந்து புல்லாங்குழல் ஊதிண்டு இருப்பான். நான் வரத தூரேந்து வரதையே பார்ப்பான். கண்ணன் பார்த்த உடனே, நான் இறங்கி வரத பார்த்த உடனே கண்ணனும் ஏந்து நின்றுடுவான். அக்ரூரா நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கண்ணனை பார்த்த உடனே அப்படியே காலில் விழுந்துருவோம் நானு. அதை விழுந்த உடனே கண்ணன் விழுற வரைக்கும் கூட காத்துட்டு இருக்க மாட்டான், என்னை அப்படியே கட்டி அணைச்சிப்பான். இப்படி எல்லாம் அவர் அக்ரூரர் நினைச்சுட்டு போறான். அந்த அக்ரூரர் நினைச்சுட்டு போற மாதிரி ஆழ்வாரும் நினைச்சுட்டு போறான், திருமங்க ஆழ்வாரும் நினைச்சுட்டு போறான். நாம அந்த திருமங்க ஆழ்வார் இத்தனை நாள் வரைக்கும் திருவேங்கடத்துக்கு வராத இருந்துட்டோம், திருவேங்கடத்துக்கு வந்துட்டோம். நமக்காக தான் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பன்னு சொல்லி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. இங்க இருக்கிறவா நெச்சசூரிகள் எல்லாரும் விரும்பக்கூடியதாக இருந்திருக்கிற திருவேங்கட மலையை நம்ம அடைஞ்சிட்டோம். அங்க போன உடனே அந்த பெருமாள் என்ன பண்ண போறேன், திருவேங்கடமுடியான், ஆஹா நான் இத்தனை நாள் வரைக்கும் எதிர்கூடல் புக்குன்னு நீ பிறகுச்செல்லாம் உன் எதிரெதிர நான் வந்துருக்கேன், இப்ப என்ன அடையாளம் தெரிஞ்சுட்டு நீ வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம்னு தன்னை புன்முறுவர்களோட கூப்பிடுறதோடு மாத்திரம் இல்ல, இந்த கைங்கரியத்தெல்லாம் நீ பண்ணு என்ன, ஒவ்வொரு கரியும் கைங்கரியமா என்ன நியமிப்பெயர், இந்த மாதிரி எல்லாம் நினைச்சென்று ஆழ்வார் திருவேங்கடமலைக்கு போறேன். அங்க திருவேங்கடமலைக்கு போனாக்க பெருமாள் கண்டுக்கவே இல்லையா, ஒண்ணுமே நினைக்கவே இல்லையா, என்ன பண்றது தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் வரும்னு ஆழ்வார் எதிர்பார்க்கவே இல்லையா. ஐயோ நான் இப்படி எல்லாம் வரும்னு நினைச்சேன்னே, பெருமாள் ஒண்ணுமே வாய் திறந்து ஒண்ணும் ஒரு வார்த்தை பேசல, சௌக்கியமானு கேட்கல, எப்ப வந்தேன்னு கேட்கல, ஒன்னும் பண்ணலையே. இதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும், அகல்களே நிறையும் அந்த பெரிய பிராட்டியார் வேற பக்கத்துல இருந்துருக்கா, அவள் இருந்துருக்கு இருக்கச்சேயும் என்ன ஒண்ணும் பெருமாள் கேட்காது இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துருக்கோ, அப்படிப்பட்ட நான் தப்பு என்ன நான் பண்ணிருப்பேன் பெண் யோசனை பண்றா. அப்ப யோசனை பண்ணி பார்க்கச்சே அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிருக்கு. யார் பந்துவாக இல்லாதவர், உறவு முறை இல்லாதவர்களிடத்துல உறவுன்ற ஒரு புத்தியோடு நான் இத்தனை நாள் வரும் என்னண்டு அவளுக்காகவே பணியுடை புரிஞ்சுண்டு அவளுக்காகவே என் காலத்தை மொத்தம் கழிச்சுட்டேன். அப்போ இத்தனை நாள் வரைக்கும் அந்த எந்திரமானம் நினைக்காது இருந்தது தான் நான் பெரிய தப்பு, நான் பண்ண பெரிய தப்பு. இத்ததான் சொல்ற தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் முகையே பொற்றொழிந்தேன் சூழ் திருவேங்கடவான். அந்த திருவேங்கடமுடைய பார்த்து சொல்ல சொல்லுவாள் கம்மனு வாசம் நட்டிக்கிறது. அந்த திருவேங்கடமுடையன் அந்த திருமலைக்கு போகச்சேயே எங்க பார்த்தாலும் புஷ்பம் பூத்து குலுங்கி இருக்கு, அதுவும் வாசனையோட இருக்கிற புஷ்பம். அற்பேற்பட்ட அந்த இடத்துல எழுந்துள்ள இருக்கிற திருவேங்கடவான்னு திருவேங்கடமுடையனை பார்த்து சொல்லி சொல்றாரு.
என்ன தாயோ தந்தையோ மனைவியோ கணவனோ அல்லது தன்னோட கூட பிறந்த உடன் பிறந்தவர்களோ பிள்ளையோ பொண்ணோ அவெல்லாம் ஒவ்வொரு உறவு முறையா தான் இருப்பாளே தவிர ஒத்தரே எல்லா உறவு முறையும் ஆக முடியாது. அம்மா அப்பாவா ஆக முடியாது, அம்மா அம்மாவா தான் இருக்க முடியும். மனைவி அம்மாவா ஆக முடியாது, அப்பாவா ஆக முடியாது, குழந்தையாக முடியாது. இவ எல்லாத்திலும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாக தான் ஒரு ஒரு உறவு முறையில தான் இருந்துட்டு இருப்பா. ஆனா எல்லா வித உறவு முறையினாலையும் வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக சர்வவித பந்துவாக இருந்திருக்கிற பெருமாளை விட்டுட்டு திருவேங்கட முடியாம விட்டுட்டு நான் உறவில்லாதவர்களை உறவாதவர்களாக நினைச்சுண்டு இவளுடைய இத்தனை நான் இருந்துட்டேன்னு கதறு திருமங்கையாழ்வார். வாஸ்தவம் இந்த இது பண்ண நான் ஒரு பெரிய தப்பு தான் இது. இந்த தப்பை நீ வந்து நினைச்சே பார்க்க கூடாது. உனக்கே தெரியும் உனக்கு உண்டான ஒரு சுவாவம் வாத்சல்யம்ன்றது ஒண்ணு, என்னிடத்துல இருக்கிற தோஷத்தை பாராமை குற்றத்தை பாராமைன்றது. அந்த பிரகாரத்துக்கு நான் இப்போ உன்னிடத்துல வந்து சேர்ந்தேன்னு சொன்ன. நான் ஏன் வந்தடைந்தேன் நல்கையால் என ஆட்கொண்டு அருளே அப்படின்னு சொல்ற, என்னை கொண்டு அருளே என்ன நாயே நாயேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த நாய்க்கு சாதாரணமா பொதுப்படையா இருக்கிற விஷயத்த சொல்றேன். நாய்க்கு வாசல்ல நாய் போனோம்னா பாக்குறவாள்லாம் அதை கல்லெடுத்து அடிப்பா நாய. சரி போனா போயிட்டு போறது, நாயை உள்ள கொண்டு வச்சுப்போம் என்ன சொன்னோம்னாக்க, அந்த நாய் நாய் பட்டாக்க தீட்டு, நாய் மேல நாயை தொடக்கூடாது. இது நாயை தொட்டுட்டு இது பண்ணுமோனா பெருமாள் காரியம் எதுவுமே பண்ணக்கூடாது, அசுத்தி. நாய் எது மேல படுறதோ அது எல்லாமே அசுத்தி. ஆகையால இந்த நாயை வளர்க்கறதே தப்பு. அது வளர்ந்துட்டா போனா போயிட்டு போறது, அது பாட்டுக்கு அதுக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அதோட தூரம் இருக்கணுமே தவிர அதை தொட்டு இது பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது. இப்ப நாயால உள்ளேயும் இருக்க முடியாது, வெளியிலையும் இருக்க முடியாது. இப்ப அந்த காலத்துல ஆழ்வார் காலத்துல நாய் வளர்க்குற கலாச்சாரம்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த கலாச்சாரம்லாம் மேற்கத்திய நாடுல இருந்து வந்த கலாச்சாரம். இத போய் நாம போய் பெருசா பண்ணிட்டு இருக்கோம். இதுல ரொம்ப பாப்பம் இது. இப்ப அந்த நாய் மாதிரி ஸ்திதி, என்னால உள்ளேயும் இருக்க முடியல வெளியிலையும் இருக்க முடியலன்னு ஆழ்வார் கதறு. அதே மாதிரி சத்ரபந்து விருத்தாந்தத்துல இருந்து பார்த்தோம்னா, அவன் தகாதத ஒரு ராஜவம்சத்துல பிறந்து தகாத காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அப்படி தகாத காரியத்தை பண்ணிட்டு இருக்கச்சு ஏதோ ஒரு நாள்ல நாரதருடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைத்தது. நாரதனுக்கு அவருடைய தன் போன ஆரம்பிக்கும். அப்பா நீ இப்படி பண்ற காரியம்லாம் நல்ல காரியமா கெட்ட காரியமா அப்படின்னு கேட்டு, கெட்ட காரியம் தான். ஒரு காரியத்துக்கு நல்ல ஓடிப்படி பண்றதுன்னா நல்ல காரியம் வேற என்ன சொல்லுவான், திருடம் கூட சொல்ல மாட்டான். அங்க எல்லாம் நான் கெட்ட காரியம் யாருக்குமா இப்படிப்பட்ட காரியத்தை நீ பண்ற. என்னை சேர்ந்து எட்டு பேர் இருக்க, எனக்கு ஆறு பசங்க இருக்கு, அஞ்சு பசங்க இருக்கு, என் மனைவி இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, எட்டு பேர் எனக்கு சார்ந்து இருக்காள், அவ எல்லாருக்கும் நான் ஆகப்படணும்னு. அப்பா நீ தர்மமான காரியத்தை தான் நீ பண்ற. நீ இப்படி ஆறு பேரை ரட்சணம் பண்றது, எட்டு பேரை ரட்சணம் பண்றதுக்காக இப்படி ஒரு கிட்ட காரியத்தை பண்ணி பண்ணியாவது அவளை ரட்சணம் பண்ணணும்னு பண்ணணும். இதனால வரக்கூடியது விபரீத பலம். பாபம் தான் வரப்போறது, அடுத்த ஜென்மால நரகம் தான் போக்குற. உன்னுடைய பாபத்துல எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பங்கு போட்டுக்கிறாளான்னு கொஞ்சம் கேளம்பா கேட்டுவாயான்னு சொல்ற. அப்ப ஒரு ஜென்மாந்தரத்துல பண்ண ஒரு சுக்கிருத்தினால அவனுடைய மூளையில ஒரு பொறி சட்டித்து, வாஸ்தவம் நம்ம கேட்டு பார்த்தோமே அவளைன்னு கேட்டு பாக்குறேன். அப்ப ஆத்துக்கு போய் கேட்கிறேன், வீட்டுக்கு போய் கேட்கிற இந்த சத்ரபந்து கேட்டுட்டு, அப்பா வாசல்ல இருந்து என்னப்பா அப்படின்னு கட்டில போட்டு உட்காந்து இருக்கிற வாசல்லையே, அப்பா நான் போனேன், ஒருத்தர் கேட்கிறேன், நான் வழிபறி பண்ணச்சே, உன்னுடைய பாப்பெல்லாம் பண்ணி நீ இந்த மாதிரி அவளுக்காக நீ பண்றிய, இந்த பாப்பத்துல கொஞ்சம் கூட உங்க அப்பா எடுத்துக்கிறாரா கேளு அப்படின்னு. அப்பா அம்மா ரெண்டு பேரும் நான் சொல்லி கூட எடுத்துக்க மாட்டேன்ப்பா, நானாப்பா உன்னை வழிபறி பண்ணி என்ன ரட்சணம் பண்ண சொன்ன, நீ நல்லாத்மையான மாற்றத்துக்குள்ள பண்ணாங்க, நானும் பாடான்னு சொல்ல போறேன். நான் பண்ணிட்டு கேட்கிற அவள் சொல்ற சாஸ்திரமே என்ன சொல்லிருக்கேன்னா,
கணவனுடைய பாபத்துல எனக்கு பாகம் கிடையாது, புண்ணியத்துலதான் எனக்கு பாகம் இருக்குன்னு சொல்லிருக்கு. பாபம் பண்ணா பாபம் மட்டும் ஒண்ணுதான் தெரியுது எனக்கு பாகம் கிடையாது. கணவன் ஏகாசம் இருந்தாருனாக்கா அவனுக்கு சுசுரூத பண்ணா போறோம், மனைவிக்கு அந்த புண்ணியத்துல பாகம் வந்துடும். கணவன் கணவன் தப்புக்காகவே பண்ணிட்டு அந்த கணவனோட சேர்ந்தே இருக்கான்றதுனால இவளுக்கு சம்பந்தம் இல்லாத இருந்ததுனாக்கா அந்த பாப்பத்தை அவங்க மொத்தம்தான் அனுபவிக்கணுமே தவிர இவள் அந்த பாப்பத்துக்கு அதுல வந்து பங்கு போட்டுக்க முடியாது. பசங்க இது சாஸ்திரமே சொல்றது, அது அவங்க சாஸ்திரமே சொல்லியிருக்கேன், எங்க இருந்துப்பா நான் உன்னுடைய பாப்பத்தை நான் வாங்க முடியும்னு சொல்லிடுறேன். பசங்க கேட்கணுமா, நான் உன்ன நேர் வழியில என்ன ரட்சணம் பண்ணுவானா நான் சொன்னேன்னு சொன்னேன்னு இப்ப என்ன ஆகி போச்சு, கதிரபந்தயத்தினால் நினைச்சது மொத்தம் தன்னுடைய மனைவி மக்கள் தாய் தந்தை என்று இவர்களை தான் நினைச்சுட்டு இருந்தானே தவிர இவர்கள் நினைக்கிறதுக்கே போது மொத்தம் சரியா போயிடுச்சு, தன்னை பத்தி நினைக்கிறதுக்கே ஒரு அவகாசம் இல்லாத போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலை மகம் பவிதாஸ்மிகே ஸ்வயம் கீதற்கு பவிதாஸ்மி இது நான் எப்படி ஆக போறேன்றத பத்தி நினைக்கவே இல்லை. ஒரு பாப்பம் கூட விட்டு வைக்காது, ஏதோ ஜென்மாந்திரத்துல பண்ண புண்ணியம் தான் அடுத்தது பலன் வருவான்னு அது நமக்கு தெரியாது. நான் புண்ணியமே பண்ணல, பாப்பம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அடுத்தது நான் அறக்கத்துக்கு தானே போனோம், நான் எங்க போறேன், புழு அப்புறம் போறணும், பூச்சி அப்புறம் போறணும், அங்க நரகத்துக்கு போனா அங்கெல்லாம் கேட்டு பார்க்கணும் என்னென்னலாம். இதெல்லாம் வந்து கருட புராணத்துல விஸ்தாரமா சொல்லிருக்கு, இந்த நரகங்கள்லாம் எப்படி கிட்ட அனுபவம் நரக அனுபவம்ன்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. எனக்கு அதை பத்தி நினைக்கிறதுக்கே எனக்கு தோணவே இல்லையே, நான் என்ன பண்ணுவோம் நானு விமர்சலேசகா நாஸ்தி ஸ்வயம் கீதிருக்கு பவிதாஸ்மின். நான் எனக்கு எதனா பண்ணிக்கணும்னு சொன்னாக்க கண்டிப்பா உன்னை நினைச்சிட்டு இருப்பேன், அவங்க திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணிருப்பேன். எனக்கு நினைக்கிறதுக்கு எண்ணம் இல்லாத சமயம் இல்லாத போயிட்டு அப்படின்னால இப்படி ஆயிடுச்சு, உம்முடைய திருவடிய நினைக்காத போயிட்டேன் என்று அழுவான் சாதிக்கிறார். இப்ப இந்த வார்த்தைகள்னால என்ன ஏற்படுறதுன்றத பார்க்கணும். இப்போ ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒரு விஷயம், நம்ம பசங்களை எல்லாம் ரட்சணம் பண்றதுன்றது ஒவ்வொரு பிதாவினுடையும் கடமை. அம்மா அப்பாவை ரட்சணம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை, அதுவும் வயசான காலத்துல. அந்த மாதிரி ஒரு இவன் கடமையை தானே நம்ம பண்றோம். இப்ப சத்திரபந்துவானா தவறான வழியில சென்று அவளை ரட்சணம் பண்ணால் தப்பு, நான் நேர் வழியிலேயே அவளை எல்லாம் ரட்சணம் பண்றேன், அதுக்கே எனக்கு காரணம் சரியா போயிடுது. என்னை பத்தி நான் நினைக்கிறேன் இப்ப இது சரியா என்ன, நான் தர்மத்தை தானே நான் அனுஷ்டிக்கிறேன், தர்மத்துல அனுஷ்டிக்கிறதுல என்ன பத்தி, இது ஒரு கேள்வி. சரி, நான் இவ்வளவு யார பத்தியும் நினைக்காத போயிட்டு ஏன் என்னையே மாத்திரம் நினைச்சுட்டு நான் பொசிட்டிவா இருந்துட்டு நான் பகவத் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் போயிட்டேன்னாக்க இது எப்படி சொல்றேன். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும். நீ நினைச்சுட்டு இருக்க நாம தான் ரட்சணம் பண்றோம், நாம தான் ரட்சணம் பண்ணல, நாம ரட்சணம் பண்ணல, இல்லாத விஷயத்தை நீ இருக்கிறதா ஏறிட்டு நீ அவசரப்பட்டு இருக்க. சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லிருக்குன்னாக்க அடுத்த ஒரு வேளைக்கு சாதம் வச்சுக்கோ, இரண்டாவது வேளைக்கு பெருமாள் சங்கல்பிப்பேன்ற ஒரு எண்ணம், அந்த அந்த விவசாயத்தோட அந்த புத்தியோட ஒரு விசுவாசத்தோட நீ இருந்தேனாக்க கட்டாயம் சம்பாதிக்க. அஸ்வஸ்தல விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம், நாளைக்காக வெற்றிக்காக இருக்கிறதுன்றது தான் இது. இதனாலதான் அந்த காலத்துல எல்லாரும் அவாவா நமக்கு என்ன சொல்லிருக்கோ சொல்லிருக்கிறது, பிராமணாலா இருக்கவாளுக்கு சொல்லிருக்கிறது, சாஸ்திரம் சொல்லிருக்கிறது, அத்தியனம் பண்ணணும், தான் அத்தியனம் பண்ணணும், மீது பேருக்கு சொல்லி வைக்கணும், சாஸ்திர பிரவர்த்தனம் பண்ணணும், சாஸ்திரோக்தமான காரியங்களை பகவத் ஆராதனை ரூபமாக எல்லா காரியங்களையும் நம்ம அனுஷ்டிக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிருக்கு. அவ எல்லாரும் அதே மாதிரி எண்ணத்தோட அஸ்ம பிரபிதாமகன், என்னுடைய பிரபிதாமகன் மலைப்பேட்டை சுவாமி சீனிவாச சதாச்சாரர் சுவாமின்னு கலியுகத்தில் தரணே, அந்த காலத்துல அவர் பிரபுத்தோட எழுந்திரல் இருந்த
நாவல் பாகத்துல நாவல் பாகத்தை காஞ்சிபுரத்துல நாவல் பாகம் சுவாமின்னு சொல்லிட்டு நரசிம்மதாச்சார சுவாமி எழுந்திருந்த இந்த மகான்கள்லாம் அடுத்த வேலைக்கு ஆகாரம், அடுத்த நாளைக்கு என்னன்றதை பத்தி அவ பார்க்க மாட்டான். அடுத்த நாளைக்கு பெருமாள் சங்கல்பிப்பேன்ற ஒரு மகா விசுவாசத்தோட இருந்ததுனாலதான் சந்தோஷமா அவ மொத்த பேரும் இருந்த. இதுல குளத்துல தீர்த்தம் இருக்குன்றதுக்கோசரம் எவ்வளவு தீர்த்தம் நம்ம எடுத்துக்க முடியும். இங்கே போனா அப்ப எவ்வளவு தான சந்தனம் ஆகுமோ அந்த தான சந்தனம் பண்ற அளவு தீர்த்தம் தானே நாம சாப்பிடுவோம். இதுதான் வைராக்கிய பஞ்சகத்துல சுவாமி தேசிகன் சொல்லி அனுப்புகிறேன். அந்த மாதிரி எல்லாம் இருந்து அந்த அந்த விசுவாசம் நமக்கு இல்ல, நாம என்ன பண்ணுவோம், பசங்க என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறமா ரிட்டையர் ஆனா என்ன பண்ணுவோம், முன்ன முன்ன என்ன பண்ணுவோம், நாம போயிட்டாங்கன்னா பசங்க என்ன பண்ணுவான்ற ஒரு எண்ணம் எல்லாம் நமக்கு இருந்திருக்கு. நாம ரக்ஷணம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே சமயத்துல நாம அதியாக அதையே நினைச்சுட்டு இருக்க கூடாதுன்றதுதான் இந்த இடத்துல தெரிவிக்கிற. இப்படி ஆழ்வான் நமக்கு ஒவ்வொரு விஷயமாக நாம எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்ன்றத திரும்பி தெரிவிக்கிறதுனால அந்த ஆழ்வான் சாதிக்கிற மாதிரி நாமளும் நமக்கு இந்த ஜீவாத்மா பாழா போகாமல், இந்த ஜென்மா பாழா போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரியம் சதாச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமான் இடத்துல அவன் சொத்தாக இருந்திருக்கிற இந்த ஆத்மாவை அவனிடத்திலேயே சமர்ப்பிச்சு இனிமே நரகங்கள்லாம் நமக்கு இல்லாதபடி ஒரு நிலைய நாம ஏற்படணும், நமக்கு ஏற்படணும்ன்றத அவன் திருவடி வாரத்தை தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்படி ஆழ்வான் காண்பித்த வழியில நாமும் நம்ம பத்தி நினைக்கிறதுன்றது இதுதான் நம்ம பத்தி நினைக்கணும். நாம பெருசா பணக்காரனா போகணுமோ, நமக்கு புகழ் வரணும்னோ இது நினைக்கிறது இல்ல. நம்ம பத்தி நினைக்கிறதுன்றது எதுன்னாக்க மரண காலத்துக்கு அப்புறமும் நாம என்ன ஆகும்ன்றத பத்தி தான் நினைக்கிறோம். இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் சாதிக்கிற தனக்கு அவர் இப்படி எல்லாம் நடந்தவர் இல்ல, அவர் ஒரு தப்பு காரியமும் பண்ணினவர் இல்ல, சுகதுக்கம் அவர் வந்து பார்த்தோம்னாக்க வஞ்சமக்குறும்தான் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின்னு மொழியை கிடக்கும் பெரும்புகழான் வஞ்சமக்குறும்பான்னு சொல்லி சொல்ற அவர் எல்லாத்தையும் கடந்தவர். அவர் போய் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றேன்னாக்க அதுக்கு தாம் பண்ணினேர்னு அர்த்தம் இல்லை, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்றேன். அதே மாதிரி ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னா ஆகியே தந்தை சொன்னார்னா அவருக்காக இல்லை, மீது லோகத்துல இன் ஜென்ரல்னு சொல்லுவாள், பொதுப்படையில இருக்கிறவாள் நினைச்சுட்டு சொல்ற வார்த்தைகள். ஆனா அந்த வார்த்தைகள் மொத்தம் இன்னி தினத்துல இன்னைக்கு உபன்யாசம் சொல்ற எனக்கும் கேட்கிற எல்லாருக்குமே அது பொருள். ஆகையில அவருடைய ஆழ்வான் சாதித்த பிரகாரம் நாம தேவப்பெருமானுடைய திருவடிய சிந்திக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு ஒரு அவகாசத்தை ஏற்படுத்திட்டு அந்த தேவப்பெருமானுடைய அனுகிரகத்தையும் ஆழ்வானுடைய அனுகிரகத்தையும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தையும் பெற வேணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.